ஒரு பிளாக்கோட நம்ம பிளாக் பண்ணும்போது தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் ஓடும். அப்புறம் காப்பிரைட் லைன்ஸ் வரும். அப்புறம் எங்க பாரு துருவி கூடு. துடிச்சிட்டு இருக்காரு மேல ரொம்ப நேரம். ஆர்பியா எப்படி இருக்க? செல்வா வரானா? செல்வா அப்புறம் வாங்க, வெயிட் பண்றோம். செல்வா கதி காலை நீட்ட சொல்லணும். என்ன பண்றாங்க? பயம் வருது எனக்கு, ஜாலியா இருக்கு. ஏ அடுத்து இது போனாருன்னு செல்வா காலை நீட்ட, காலை நீட்ட, காலை நீட்ட, காலை நீட்டா, காலை நீட்டா, உள்ள விட்டுறாத. செல்வா நீதான் அதிகமா லாங் போன. எந்திரி எந்திரி வா. எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? இப்ப நம்ம இத்தனையும் இதுக்கெல்லாம் நம்ம போக போறோம். இப்ப இருக்கிற நம்ம 1 hour பாப்போம். 1 hour இல்ல, 1 hour கம்மியா தான் இருக்கு. போய் குத்து. வெற்றி பிரியிரு வரவனே. ஆனா ஒரே ஒரு இது மட்டும்தான். டிப்பிங் காரு வேற மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஒரு கட்டுனாங்க, 3 நிமிஷம் கூட இருக்காதுக்குள்ள டைம் அவுட்டுன்றாங்க. என்னன்னு தெரியல. மறுபடியும் இன்னொருக்கா பண்ணுங்கன்றான், ஒரு டைம் தான் அப்படின்றாங்க. ஆமாம், அதுக்காக டிக்கெட் கொடுத்தோம். நம்ம இதை தான் பண்ணணும். நம்ம முன்னாடி போய் அவருக்கு கேட்டோம், அது டைமிங் கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல. அப்புறம் நாங்கள் என்ன ஒரு பண்ணுனா, கரெக்டாக நாங்கள் போய் ட்ரிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு கரெக்டாக ஆப்போசிட்டாக போய் நிப்பாட்டி வச்சுருந்தோம். ஆனால் கரெக்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, கரெக்டாக நாங்கள் எடுத்து நிப்புறோம், டைம் ஆகும் தம்பி, அதெல்லாம் வேஸ்டட். என்ன பண்றது, நாங்களும் கம்முனு வந்துட்டோம். கூட்டமா இருந்தா கூட சரி. ஸ்கை ட்ரெயின் 50 rupees டிக்கெட். 50 rupees டிக்கெட் கொடுத்து போலாம். சிவா மிஸ் பண்ணி 50 rupees தான போட்டிங் வந்து பார்த்தா சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கு. ஆமா, உள்ளதான் சொல்ல முடியும். இது எடுத்தாச்சு. என்னது ஸ்கை ட்ரெயின், ஸ்கை ட்ரெயின் மட்டும் பே பண்ணணும். ஸ்கை ட்ரெயின் மட்டும் ஒரு ஆளுக்கு 50 rupees. ஒரு ஆள் பேசுங்க. ஒரு ஆளுக்கு 50 rupees. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் போகிறோம். அவங்க 2 பேர் கழட்டி விட்டாச்சு. ரெயின் ஃபாரஸ்ட் உள்ளே போனால் மேலே தண்ணி வரும்.
வேணாம் ஈரம் ஆயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெஸ் மாத்திட்டு அப்பதான் விடுவேன் அப்படின்ற. வேணாம் வேணாம், நம்ம ஏற்கனவே ஈரம் இது வந்து போகணும். நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸோட நம்ம பைக் ஓட்டணும், அதனால வேணாம் போதும். வாட்டர் கேம்ஸ்மே எதுவுமே தேவையில்லை, ஃபுல்லாக ட்ரை கேம்ஸ் எல்லாம்ட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த ட்ரெயினுக்கு போகிறோம். நம்ம இதுக்கு மட்டும் ஏன் பேன் தெரில, என்ன தெரில, என்ன வாங்கியாச்சு இந்த எக்ஸீட் அம்மாது இல்லை அந்த அக்கட்ட கொடுத்துட்டு. ஓ, இன்னொரு பில்லு வாங்கணுமா? ஆ, அங்கே காட்டணும். ஓகே வாங்க போய் பார்ப்போம். இந்தா பில்லு வாங்குறாங்க, நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த ஜிபே இல்லாதனால அந்த உங்கள் ஒரு எல்நிக்கல்ல போய் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. இது மட்டும் ஏன் 15 தெரியலையே, இப்போ தெரியுங்களா போர்டு போட்டிருக்காங்க பாருங்க, என்ன ரீசன் தெரியல. ஒரு இது அதிகமாக அதுக்கு பெட்ரோல் செலவாகுதுன்னு நினைக்கிறேன். கோழி முட்டை அங்க பாரு, எவ்வளவு முட்டை, நெற்கோழி முட்டை. என்ன ட்ரெயின் ரொம்ப சோகமா போகுது. என்ன சொல்றது, இது எப்படி வேலை செய்யுதுன்னா, இதுக்கு ஒயர் எங்கேயுமே வரல. இப்ப எப்படியே ரயில் ட்ராக் ஒர்க் ஆகுது பாருங்க, நடுவில் ரெண்டு கம்மி போதா, அதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ், அது வந்து அப்படிதான் வேலை செய்யும் போல தெரியல. நடுவில் ரெண்டு கம்மி போகுது தெரியுதா, அதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் பவர் சப்ளை வந்து மோட்டர் போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க மேல பாருங்க ஒரு குரங்கு குடியிருது. அரேந்த் ஒரு ஆய் சொல்லு, எங்கடா இருக்க அரேந்த் ஆய் சொல்லு. இது பேர் மிலிட்டரி ட்ரெய்னிங். மிலிட்டரி ட்ரெய்னிங்கா? கொன்றுவான் நீ மிலிட்டரி கேவல போட்டுருக்கமா. பாருங்க அங்க ஆர்பிஎஃப் ஏறிட்டு இருக்காரு. ஏய் நான் அவன ஓவர்டேக் பண்ண போறேன். ஏய் ஆ பாய் கட்டறா. ஹாய் இப்ப அடுத்து நான் போறேன்.
இந்த அக்கா தான் எனக்கு வந்து இன்சார்ஜ் இருக்கு. அக்கா அப்படியே ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹாய் ஹாய். இதெல்லாம் எனக்கு தெரியாது வேற மாதிரி. பொன் செல்வா உளுந்துராத. இங்க பாருங்க நம்ம நட்பு ஃப்ரெண்ட்ஸ் பொன் செல்வம் ஏறிட்டு இருக்கான். ஒரு ஸ்கேல் இருறா இதுதான் நல்லா இருக்கு. பர்மா மூவி முடிஞ்சாச்சு. இப்போ எங்க அங்கே பேட்ஸ்லாம் இருக்கு முடிச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் முடிச்சு. ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் முடிச்சாச்சு. அதே மாதிரி ரைனி ஃபாரஸ்டா ரைன் ஃபாரஸ்ட் அதுவும் முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேர்டு பார்க்க வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கின்னி கோழி. இது பாருங்க நம்ம ஏதோ தரேன்னு சொல்லிட்டு எடி கூடிய வருதுங்க பாருங்களேன். இலையை கொடுக்குறான் சாப்பிடுது. சாப்பாடு எடுக்குது. கொத்தி பிடிச்சி எடுக்குதுங்க பாருங்களேன். இதா தெரியுதா அது பாருங்க. கையை போட்டுருன்னு நினைக்கிறேன். ஏய் வேணாம் 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 கை போச்சுரா கை குத்திரி. இது இது இந்த கோழி பேர் வந்து கின்னி கோழின்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷ்ல தான் தெரியல. நம்ம அந்த அளவுக்கு போட்டு முயல் பாருங்க. ரேபிட் கேபேஜ் சாப்பிடுது. கேபேஜ் சாப்பிடுது. பா ஸ்மெல் ஹெவியா இருக்கு. ஒயிட்டு ஒயிட்டு தான் எல்லாம். பூட்டு சூப்பரா போட்டு வச்சிருக்காங்க. பூட்டு சூப்பரா போட்டு வச்சிருக்காங்க. இந்த பேர் ஓப்பன்ல இருக்கு. உன்னை எடுத்து ஜோப்புக்குள்ள போட்டு பேரு. ஆ சோப்புல போட்டு எகிரிடும். ஸ்மெல்லு பயங்கரமா இருக்கு. நல்ல வேலை ஸ்மெல்லு மாதிரி. அவ்வளோதான் வாங்க கோழிலாம். அடுத்தது அங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிலாம் இருக்கு. இது ஏதோ சேவல் பிடிச்சி வச்சிருக்காங்க. இதுக்கு சேவலுக்கு ஏதோ கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். லைட்டா தெரியுது. லைட்டா தான் தெரியுது. ஏதோ வயசான கோழி மாதிரி தெரியுது. வால் நீட்டமா இருக்கு. இது ஃபுல்லா நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழியில குட்டியா இருக்கு பா. இது சைனீஸ் கோழி மாதிரி இருக்குடா. ஃபைட்டர் பாப்பாவுன்னு போட்டுருக்காங்க பாரு. வேஸ்டன் ப்ரீட். ஆ ஆ வா வா வான் கோழிய பாப்பா அத மாதிரி. இது அது சைனீஸ் கோழி மாதிரி இருக்கு. இந்த முட்டை எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆம்லெட் போடுறாங்க. இது வந்து குட்டி குட்டி கோழிங்க. இது கருங்கோழி. இதெல்லாம் கருங்கோழி. ஆமாண்டா இது இதாண்டா இருக்கு. ரேர்ரா இது. இதெல்லாம் கருங்கோழி. ராண்டம் பிளாக்கா? அதான் கருங்கோழி. கருங்கோழி அப்புறம் நெருப்பு கோழி. ஏய் நெருப்பு கோழி இல்ல இது ஈமு கோழி. ஆஸ்ட்ரிஜ்டா? டேய் ஈமு கோழிடா இது. இங்க பாறா ஈமு. ஏய் பாரு அங்க இருக்கு பாரு நெருப்பு கோழி. அதான் நெருப்பு கோழி. ஆமா. ஏய் முட்டை பாருங்களா ஒரிஜினல் முட்டை. ஏய் வருதுடா. டேய் வாடா. நெருப்புடுமா? ஏய் இது நெருப்பு கோழி. அதுவா? நெருப்புலாம் விடாது. நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்க. இங்க பாரு எம்மா புடிச்சு பார்த்தாளா. தலைய பாரு. ஏய் என்னடா வருது? டேடு போட்டு தள்ளிருமோ. ஏய் அதோட உண்மையான முட்டையா? ஏய் ஆமாடா அந்த முட்டை தான். கெட்டு போன முட்டை போல. அது இதுக்கு இது ஏதோ பெயின் பாக்குது போல. அங்க பாருப்பாறம் பெருசு இருக்கு. ஏய் புண்ணு ஏதோ ஆயிடுச்சு போல. அது ஏதோ சரி பண்ணிட்டு இருக்கு. கேணி பொடி கேணி அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் ஆயிக்குது தெரியல. எங்கேயாவது ராஜஸ்தான்ல இருந்து பிரசன் இருப்பாங்க நினைக்கிறேன். அடிலாடா அது. இதே அப்படிதான் போல. சாப்பிட வாங்கிட்டு வந்துருக்கலாம்டா. சாப்பிட்டு வாங்கிட்டு வந்து கூட அது புல்லு எல்லாம் போட்டுருப்பாங்க. இல்ல இது வந்து என்ன தின்னும்? அது புழுக்கே எவ்வளவு பெருசு இருக்கு பாரு. புழுக்க அதெல்லாம் பார்க்க கூடாது. இந்திருப்பியா? சாப்பிடல. கண்ணு முடியெல்லாம் வெட்டவே இல்லடா. பராமரிக்கவே இல்லப்பா. ரொம்ப சோம்பேறியா இருக்கா. இது மேலா ஃபீமேலா? அது அதான் தெரியல. கையிலாம் இருக்கு. இது பாக்குதுடா என்னைய ஒரு மாதிரியா. என்னத்தை பண்ண போறா? சாப்பாடு கொடுப்பானா? கொடுக்க மாட்டேன்னா. ஹாய் ஃப்ரெண்ட். வாய் ஏன் தொங்கிட்டே இருக்கு? அப்படிதான் இருக்கும். பூந்து போய் வேணா தொட்டு வா. தொட்டு வர்றது வெட்டி ஒரு உதவ விட்டுச்சுன்னா அவ்வளவுதான். ஏய் அழகா தொடலாம்டா. ஏய் உதைக்கும்டா. விளையாட்டு இல்ல. ஏதோ டயர்ட்ல படுத்துட்டு இருக்கு போல. முடியே ஃபுல்லா மறைச்சிச்சு. கண்ணு எல்லாம் மறைச்சிச்சு. தாடி எல்லாம் மறைச்சிச்சு. போ நம்ம போலாம். அந்த பைத்தியக்காரங்க வரானுங்க பாருங்க. பாவம். அப்புறானே தனியா அம்போ சைவ சம்போ நோக்கா. வணக்கடா மாப்பிள. ட்ரை கேம்ஸ் எல்லாம் விளாண்டுருந்தோம். அரை மாதிரி இருந்தது. பொம்பளை சொ கேக்குது. எங்க போய் பொம்பளை சொ? வா போவோம். வா உள்ள போவோம். Thank you.
ஃபேம் ஊரோலே நம்ம கிளம்பிட்டோம். அவ்வளோதான் வந்துட்டு பாருங்க மெக்கன் முன்னாடி போயிட்டு இருக்குது. எனக்கு வந்து என்ஜாய்மெண்ட் நல்லா இருந்துச்சு, சூப்பராக போச்சு, நல்லபடியாக போச்சு. ஸோ வந்துட்டு இது வந்து இந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் எடிட்டிங் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். இன்றைக்கி நிறைய பேர்த்த நம்ம சந்தித்தோம், நல்லா இருந்துச்சு. நம்ம வயசில் இருக்க பசங்களையும் சந்தித்தோம், நம்ம அம்மா வயசில் இருக்க சில பாசமான உறவுகளையும் சந்தித்தோம். ஸோ வந்துட்டு ஓகே, திருப்தியாக தான் இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் ட்ரைவ் பண்ணோம், ஏன்னா நம்ம வந்து சிபிஐ ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ இது வந்து சிங்கிள் ஏபிஎஸ்ஸா, அதனால் பார்த்து தான் என்னால் பிரேக்கிங் சிஸ்டம் பண்ண முடியும். ஸோ ஸ்டே டியூன்ட், நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் விலாகில் சந்திப்போம். ஐயோ, எல்லாம் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க. லவ் யூ ஆர்பிஎஃப். நெக்ஸ்ட் விலாகில் சந்திப்போம் கண்டிப்பாக. ஓகே பை.